अभिमान பாப்பா ஏனோ இந்த பொறாமை குணம் பெண்களுக்கு எனக்கே இந்த வம்பு நேரமாகுது சீக்கிரம் போங்க ma
वसुदेव सुता वेणु गान विलोला भक्त कृतज्ञ पाचित मोला भक्त कृतज्ञ पाचित मोला देव सुता वेणु गान विलोला गोकुल बाल मुरारि गोपाल पाहिमा पाही देव सुता वेणु गान विलोला प्रभु हरि केशव मुकुंद ज्योति स्वरूप हरि केशव मुकुंद ज्योति स्वरूप प्रकाश माधव श्री गुणानिधि यादव यदुकुल दीपा माधव श्री गुणानिधि यादव यदुकुल दीपा पन्नग शयना पाप रहित देवा पन्नग शयना पाप रहित देवा माधुरी त्रिभुवन देवा देव सुता वेणु गान विलोला भक्त कृतज्ञ पाचित मोरा देव सुता காலமேனும் இங்கு தங்கி வசிக்கும் பாக்கியம் எனக்கு வாய்க்குமா? மனம் உண்டானா ஓர் வழி உண்டா? சுவாமி, தாங்கள் வரும்போது கூறிய பாக்கியம் யாரை குறித்தது என்பதை அடியாள் அறியலாமோ? ஏதோ என் மனதில் பட்டதை சொன்னேன். அதற்கிட்டும் ரம்பா, நீ இந்நேரத்தில் இங்கே தனித்திருப்பதன் விசேஷம் என்ன? யார் தவத்திற்கு உலை வைக்க இங்கே வந்திருக்கிறாய்? நாங்கள் சுயேட்சையாக எப்போதேனும் அபிதம் செய்ததுண்டா? இல்லை, நீ மாத்திரம் இங்கு தனித்திருக்கவே அபித சந்தேகம். நாங்கள் நால்வரும்தான் வேடிக்கையாக இங்கு வந்திருந்தோம். நான் கொஞ்ச நேரம் இங்கு தங்கி வருவதாய் கூறவே அவர்கள் மூவரும் போய்விட்டார்கள். நானும் இதோ போக வேண்டும். தேவசபையில் நடன சமயம் அல்லவா? ஆமா ஆமா, தேவேந்திரன் மகா கண்டிப்பான பேர்வழி. அவரவர் கடமையில் தவறுபவர் யாராயிருந்தாலும் சரி உடனே வந்துவிடும் கோபம் பிடி சாபம் என்பான். என்ன தாமசிக்கிற, போ போ. ரம்பா ரம்பா, இப்படி வா. என்ன சுவாமி, போகும் போதே கூப்பிடுகிறீர்களே. நான் புறப்படும் சமயம் தாங்கள் எதிர்பட்டீர்களே என்று ஏற்கனவே அச்சமடைந்தது என் மனம். திரும்பவும் இவ்விதமான சந்தேகம் உனக்கு உண்டாயிருக்கும் வீண் பயம் வேண்டாம் என்று சொல்லவே உன்னை கூப்பிட்டேன். இல்லை, உனக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டது என்றே வைத்துக்கொள். அதனால் என்ன, இன்பத்துக்கு பிறப்பிடும் துன்பந்தானே, அதிலும் இந்த நாரதனால் ஏற்படும் துன்பம் ஓர் நன்மைக்கே என்பது நீ அறியாததா? நேரமாகிறது, போ போ. அம்மா, நீங்க வயது படிக்கிறது பழையது படுறி. தூங்கி விழிச்சதும் விழிக்காததுமா பழையது போட சொல்றீங்க? கடாமட்டு மாதிரி வேசாச்சு.
பூணம் வர போட்டாச்சு உங்க அப்பா பேர் கெடுக்க எங்க வேணாலும் பிறந்த நேக்கு எங்க இருந்தா உன் வயத்துல இருந்து தான் பிறந்தேன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிறா ஒரு மூடுற வாய உளறாத ஓஹோ நான் தான் உளறறனா நீ கேட்டதுக்கு தானே நீ பதில் சொன்னே நேக்கு பழையது போடுறி இல்ல போறானோ ஆளுங்க ஐயோ அநாச்சாரமே பண்ணு கூட தேக்கலையடா என்னடி உன் இளவ பெரிய இளவ போச்சே பழையது போடுறி சாப்பிட்டு கையால பொறிச்ச பல்லு கிள்ளலாம் தேய்ச்சி போடுறேன் அட எங்க அப்பா மகா சேஷ்டரடா பெரிய கணவாடிகள்டா அவர் பேர் கெடுக்க ஏண்டா இப்படிலாம் செய்யறா போட ஊசக்கம் நாட்டி ஊசக்கம் நாட்டியா ஓஹோ இப்பதான் தெரிஞ்சது என்ன போல பாதி குடிமி வச்சிருக்கிறவெல்லாம் ஊசக்கம் நாட்டி உன்னை போல முழு மொட்டையா இருக்கிறவெல்லாம் வெறும் கம்நாட்டியோ நீக்கு பழையது போடுறியா இல்லையா இல்ல போனாக்கா நானே எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறேன் பாரு பத்து கிடையாது பச கிடையாது சமைக்கிறனெல்லாம் பத்த மாதிரி அரைச்சுக்கணும் நீ நாசமா போக போயிட்டாங்க கண்ணுக்கு மையிட்டு தலை வாரிந்து லட்சணம் வந்திருக்காண்டி அந்த மாதிரி நேக்கு தலை வாரி பெண்ணுறி அடவன பெத்த வயசுக்கு பிறண்டே வச்சு கட்டிக்கணும் நீ இருக்கிற லட்சணத்துக்கு பின்னல் வர மை வரையா கட்டால வர போயிடாடா நீ பின்னாடி போனா பூவா நான் போற வழியில எங்க சீமையை விட்டு பின்னாடி சொல்றேன் அடே வேணாண்டா ரங்கன் சின்ன பையன் நான் மாத்திரம் சின்ன பையன் இல்லையா ஆம்படி ஆளோட குடுத்தனம் பண்ணிட்டா இருக்கேன் நான் படிச்சுட்டு தானே இருக்கேன் அளவுக்கு ஆம்படியா வரேன் குடுத்தனம்ன்ற அழக நான் வரேன் இதை பார்க்கணுமா நீ மையிட்டு பின்னடா போனா போயேன் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கிய நீ மையிட்டுடாட்டி போனா நேக்கு இட்டுக்க தெரியாது நினைச்சுண்டியா இது என்ன அநியாயம்டா என் மானம் போறதுடா ஊராரெல்லாம் பார்த்து சிரிப்பாடா என் அப்பாவும் இல்லையா என் கண்ணும் இல்லையா வாடா உள்ள வந்தா என்ன அடிக்கிறதுக்கு நான் மாட்டேன் போ வாடா இங்க ரொம்ப காணோம் சிராதிபா நாங்கள் நால்வரும் பூலோகத்தில் யமுனாதீரத்து பூஞ்சோலையில் புஷ்பங்கள் பறிக்க சென்றிருந்தோம் அவள் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கு தங்கி வருவதாக சொன்னார் கொஞ்ச நேரம் அங்க தங்கி வருவதாக சொன்னாளா சரி நர்த்தனமாகட்டும் Thank you.
என்ன மமத்தை உனக்கு? தேவசபைக்குரிய கடமையை அலட்சியம் செய்யும்படியான அத்தனை பிரேமையா உனக்கு அந்த யமுனா தீரத்தின் வனப்பில்? பிரபு, என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த சபையை அவமதிக்கவோ அல்லது அலட்சியம் செய்யவோ நான் கனவிலும் நினைத்தவளல்ல. யமுனாதீரத்தில் இயற்கை அழகில் மலிமேங்கி சிறிது நேரம் அங்கு தங்கினேன். ரம்பா, எந்த யமுனாநதி தீரத்தின் அழகை கண்டு மதிமயங்கி உன் கடமையை மறந்தனையோ, அந்த யமுனாநதி தீரத்தில் ஓர் உணர்ச்சி உள்ள சிலாரூபமாய் இருக்க கடவது. அறியாமையாக செய்த குற்றத்தை சமித்து சாபத்தை மீட்டுக் கொள்ள வேண்டுகிறேன். நான் இட்ட சாபம் இட்டதே. நாராயண், நாராயண். முனிந்திரா, யமுனா தீரத்தில் நான் ஒரு சிலாரூபமாயிருக்க சபிக்கப்பட்டேன். ரம்பா, உனக்கா சாபம்? தேவேந்திரா, ரம்பையா சபித்தனை? ஆம், என் இந்திராணியை தவறழித்தாலும் அவள் பொருட்டும் சிறிதும் தாட்சண்யம் காட்டாதவன் நான் என்பது தாங்கள் அறியாததா? நீ மன்னிக்க முடியாத குற்றம் உனக்கு இவள் என்ன செய்தாள்? மகரிஷே, எனக்கு குற்றம் புரிந்தாலும் பெரிதல்லவே. பிறகு யாருக்கு? இந்த சுதர்மைக்கு. இந்த தேவ சபைக்குரிய கடமையை அவள் மறந்து இச்சபையே அவமதித்தாள். எப்படி? நடன சமயத்தில் இங்கில்லாமல் தாமதித்து வந்ததுதான். ஓ, அதுவா? நானும் இவளை யமுனா தீரத்தில் சந்தித்தேன். இயற்கை அழகில் மயங்குவது யாருக்கும் சகஜம்தானே. இதற்காகவா இவ்வளவு கடின தண்டனை? இம்முறை மன்னிக்கலாம். முகரஷே, தங்கள் வார்த்தைக்காக ஒரு சௌகரியம் செய்கிறேன். பகல் நேரங்களில் சிலாரூபமாகவும் இரவில் தன் சுயரூபத்தோடு அங்கே தங்கியிருக்க வேண்டும். நர்த்தன சமயங்களில் மாத்திரம் தன் சுயரூபத்தோடு இங்கே வந்து செல்லலாம். என் மனதிற்கு சாந்தி எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது அவள் சாபம் நீக்கப்படும். ஆ, இது சரி. ரம்பா, இனியாவது புத்திசாலியாயிரு. அடி பண்ணி வைக்க சொன்னாலும் அதெல்லாம் அவன் கணத்தடியில தோச்சுட்டு இருக்கான்.
அட பித்து பிள்ளை, இது என்னடா அது? போய் போய் உன்னை வேஷ்டி தோக்கிச்சமா. ஏம்மா? நன்னா இருக்கு. நீ வேஷ்டி தோக்கி லட்சணமும் நீயும் நன்னா இருக்கு. मड़िया வேஷ்டிய நன்னா அழுக்கு போக துவைச்சி மடியா வச்சிட்டனோ அதுக்காக தான் சேத்துல போட்டு வேஷ்டிய ஊற வைக்கறியோ நேத்திக்கு பாரம் சொல்லி தரச்சே உஷ்ணம் உஷ்ணேன சாந்தையே அப்படின்னு சொல்லி தந்தேடனோ அதுதான் அழுக்கே அழுக்க போக்கும் இன்னும் அழுக்காக்கி காய வைக்க போறேன் மகா புத்திசாலிதான் வேஷ்டி தோச்சு போறமே எழுதுற ஐயோ அதே அடிக்கிறியே அதான் பிட்டுன்னு தெரியுமே கண்ண தெரியனா வாய் தெரியனது சந்தி இல்லக்கிறது போடா நீ இது கடக்கட்டும் போத விடுங்க ஆத்துல சாரதும்னு ஞாபகம் இருக்கா காயா கறியா ஒண்ணால ஒண்ணு கிடையாது நீங்க என்னடாமா அந்த சிந்தனையே லவலேசம் இல்லாம பசங்களை கட்டி மாரடிச்சிட்டுக்கு நான் பொம்மண்டாட்டி எதுக்குன்னு கச்ச கட்டிட்டு கிளம்புவேன் சொல்ல போனா மூக்குக்கு மேல கோபம் வருது पार्टी वाद्यार श्राद्धमा ना नुन कड़िया पता तेर वाड़काूपा பாள தண்டு கடச்சாலும் கொஞ்சம் கொண்டு வந்து வா என்னடா சொல்றே போய் பதாய பிரச்சனைல வாத்தியாரத்துல வாத்தியாருக்கு சாதமா பிரம்மஹத்தி அட பிரம்மஹத்தி கல்லு மாதிரி நான் உயிரோட இருக்கதே வாத்தியாருக்கு சாதம் பண்றியா கரெக்ட்டா ஏண்டா சீனு உங்க அத்தை அபிராமிக்கு ஜோடியா தோசை கறிக்கு ஆசியத்துக்கு பாக்குறியா நல்லா இருக்குடா நல்லா இருக்கு வாத்தியார் ஆத்துல சாதம் சொல்லி வாங்கிந்து வா ஏய் சிப்பானி உங்க அத்தை பழக்கடையில என்ன காகரி போட்டுருக்கா எங்க ஆத்துல வாத்தியாரே சொரக்கா பீர்க்கங்கா எல்லாருக்கு கொண்டு வர. அட சனியனே சிராந்தத்துக்கு உதவறதா கொத்து வரங்க பாரிக்க இந்த ராம்சு இருந்து அது ஒன்னு கொண்டு வா. ஓ எல்லாருக்கு வாத்தியாரே கொண்டு வர. சரி மத்த பசங்கள ஆதகிரிக்கு போய் ஒரு கட்ட சமித்து ஒரு கட்ட தர்பப்பில்லு ஒரு சோமே மாவல எல்லாம் கொண்டு வந்து சேருங்க. நான் என்ன கொண்டு வரது வாத்தியாரே? எங்க ஹட்டல எங்க அம்மா பிராட்டி தட்டி வெச்சிருக்கா. பத்து பிராட்டியும் ஒரு கூட உமியும் கொண்டு வரட்டுமா? ஏண்டா வாத்தியார படம் வச்சுட்டு உங்க அம்மாவுக்கு துணையா சேர்த்துக்கெல்லாம் பாக்குறியா? உன்னை போல சிஷப்பிள்ள நான் பத்து பேர் வேணும் உங்க வாத்தியாருக்கு. சீச்சி நீ வெறுமை நிறு. அவ சொல்றது வாசம் தாண்டி ஹோமத்துக்கு வராட்டி உமியும் வேணுமா இல்லையோ? அப்பா அவ கிடக்குறா. நீ நல்ல காஞ்சதா இருந்தா ஒரு பத்து பன்னெண்டு வராட்டியும் ஒரு கூட உமியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டு வாங்க. அடே இது இத்தனை நாள் அங்க இல்லையே, இது எப்படிடா வந்தது? பெரிய அதிசயமானா இருக்கு. அடே ஆமாண்டா, அடே பொம்பை நாட்டி மாதிரி இருக்குடா. பொம்மநாட்டி மாதிரி என்னடா? பொம்மநாட்டியே தாண்டா. ஆனா உசுறு தாண்டா இல்ல பாவம். இன்னும் நம்ம அட்மிஷன் காணுமே. ஏ டேய் இருங்கடா, எனக்கு ஒரு யோசனை தோன்றது. நான் போய் அவனை அழைச்சின்னு வர்றேன். நான் வர்றதுக்குள்ள இந்த காட்டு பூவெல்லாம் பறிச்சு ஒரு மாலை கட்டி வைங்கோ. இந்த கல்ச்சலை ஒரு பொம்மநாட்டின்னு சொல்லி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வேடிக்கை பார்க்கலாம். நான் என்ன சொன்னாலும்
என்ன செஞ்சாலும் ஒருத்தர் சிரிக்கப்படாது. நான் போய் அவனை அடைச்சின்னு வர்றேன். சரிடா. என்னடா உனக்கு ஒரு பொன் பார்த்து வச்சிருக்கோம், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், என்ன சொல்ற? ஆம்பிடாடா, அப்ப எப்படிடா இருப்பா? என் அம்மா மாதிரி இருப்பாளா? சிச்சி, அம்மா மொட்டைச்சீனாடா, அடுத்த தலைமையில இருக்கா பாரு, அவ மாதிரி இருப்பாடா. இது 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 நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்டா. அவளை எனக்கு கல்யாணம் செய்து வச்சிடுற. உன்னை முதல்ல கண்ணை கட்டித்தான் அழைச்சின்னு போவேன். பாத்தியா, நீ குறுக்க பேச ஆரம்பிச்சுட்டியே, நான் சொல்றபடி நீ கேட்காம போனியோ, அதோ ஒருத்தர் சிரிக்கப்பட தெரியுமா? வாடாப்பா எக்போஷியா, அதர்ஷசாலின்னா உன்னை போலன்னா இருக்கணும். நோக்கு, மகாயோகம் வந்திருக்கு. பொண்ணு எவ்வளவு நாளையா காத்துட்டு இருக்கா? எங்க எங்க பேசப்படாது, ஒண்ணுமே வாய் துறக்கப்படாதுன்னு சொன்னேனோ இல்லையோ? சுப்பானி மாலை எங்கடா? எல்லாம் தயாரா இருக்குடா. போச்சுக்காதடா. ஆமா, கல்யாணத்துக்கு மேல தாளம் இருந்தா வேணாமோ? நீ வெறுமனை இரே. இல்ல, நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆமா, ஏடா மந்திரம் சொல்ல வாத்தியார் இல்லையே? வாத்தியாருக்கு பதிலா நானும் சுப்பானி மந்திரம் சொல்லுவோம். நீ இப்படி எல்லாம் காலகரணம் பண்ணிட்டு இருந்தியோ, பொண்ணு போயிடுவா. இல்ல இல்லடா. சரி சுப்பானி, வாத்தியம் எல்லாம் தயாராகட்டும். ஆரம்பமாகட்டும். மேல ரொம்ப ரன்னா இருக்குடா. நமஸ்காரம் பண்ணினா சரி, நாழியாரது. நாங்க இங்க இருந்தா உன் ஆம்படையா உன்னோட பேச சங்கோச்சப்படுவா. ஏ சீனு, வெங்கிட்டு வெங்க, வாங்கடா எல்லாம் போலாம். என் கண்காட்டு அவுத்து விடுறா, நான் என் ஆம்படையால பார்க்க வேணாமாடா? இப்போ உன் கண்கட்ட அவுத்து விட்டா உன் ஆம்படைய அவனை விட்டுட்டு போயிடுவா. உன் பொறுமையை அவை சோதிக்கணுமா? நாங்கள்லாம் போன அப்புறம் அவளே வந்து உன் கண்கட்ட அவுத்து விட்டுட்டு உன்னோட பேசுவா. அப்படியானா நீங்க போங்கடா, நான் என் ஆத்துக்காரி அழைச்சுட்டு அப்புறம் ஆத்துக்கு வர்றேன். கல்யாணம் ஆனதுமே எங்களை எல்லாம் விரட்ட ஆரம்பிச்சுட்டியோ? என்னமோப்பா, எப்படினாலும் நீ நன்னா இருந்தா சரி, இன்னுமே நாம இருக்கப்படாது. வாங்கடா.
கை கல்லு மாதிரி இருக்க. ஓ, நல்ல கட்டான தேகம் போல இருக்கு. அடியே, அவள்லாம் நான் போயிட்டாளே என் கங்கட்ட அவுத்து விடுறி. நான் உன்னை பார்க்க வேணாமா, உன்னோட பேச வேணாமா? என்னும் கோபமேனு சாந்தா நன்னாயிருக்கு நாழிக யாரது, நன்னாயிருக்கு நாழிக யாரது. என்ன சொல்லுவேனின் மோகமாகா, என்ன சொல்லுவேனின் மோகமாகா. என்னாருயிப்பிய காந்தா இன்னும் கோபமேனு சாந்தா. இன்னும் மயன் மீது கோபம் எங்காத்துக்கு வாணி போவோம், மயம் மீது கோபம் எங்காத்துக்கு வாணி போவோம். அண்ணா மருந்தலாம் உன் அம்மாமியை பார்க்கலாம், அண்ணா மருந்தலாம் உன் அம்மாமியை பார்க்கலாம். உன்னாசை பர்த்தாவும் நானே ஆக, உன்னாசை பர்த்தாவும் நானே ஆக. என்ன உயிப்பிய காந்தா இன்னும் கோபமேனு சாந்தா. பாடி என் ராஜாதி, என் வயத்தை பசிக்கிறதடி. உன் ஆம்படையா நான் கூப்பிடுறேன், பேசாம இருக்கேடி. பாடி ஆத்துக்கு போகலாம். அசிலியே, கல்லு கல்லு செலுத்தா. ஐயோ, என்னும் பவுர் மாரியம்மன் நாட்டா இருக்குது, பயமா இருக்கு. அம்மாடி கழுத்தில் வந்தது. அறிந்தேன் என்னை மாலையிட்டு மணந்த பூசுரம் இதோ மூர்ச்சியாயிருக்கிறார். Thank you.
அந்த மண்டபத்துக்கு கொண்டு வந்து சேருங்க. நீங்கள் போய் வாயில் கதவுடன் இருங்க. நீங்களும் போங்க. மாலை பட வச்சானே அது ஒரு பிசாசு போல இருக்கு. அது என்ன அரைஞ்சி செத்து போய் தெய்வலோகம்னு சொல்றாரு. அங்க வந்திருக்கேன் போற இருக்கு. எங்க அம்மா நான் எப்ப பார்க்க போறேன்? சாம்பராஜ் என்னை இந்த கெடிக்க ஆக்கிடுத்த நல்லா அப்படின் என்னை பாருங்க, ஏன் நான் அழகா இல்லை? நல்ல ஆம்பிடாள் அல்லவா? யாரு தேவகன்னியா? அம்மா புத்து புத்து மாதா என்ன இது? என்ன விட்டுற விட்டுற ஐயோ என்னை கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட விட்டுரு. இன்னேரம் நான் அப்படி ஆசையே மறந்துடுறேனே. அங்க பார்த்தா பூதங்க, இங்க பார்த்தா மோகினி டாகினி. எனக்கு பயமா இருக்கு. மாதா ஏன் வீண் பயம்? கண்ணை திறங்க. பூதங்கள்லாம் போயிடுதா? பூதங்கள் போய்விட்டன. கண்ணை திறங்க. அவை தங்களுக்கு ஒரு கெடுதலும் செய்யாது. இனிமேல் அவைதான் இரவில் முதல் ஜாம கடைசியில் தங்கள் வீட்டுக்கு வந்து தங்களை இங்கு அழைத்து வரும். ஆகவே பயப்பட வேண்டாம். வாரும். மா
கூட இல்ல நம்ப மாட்டேன் நீ ஆ ஆம்படையா ஆ இந்த சந்தியா காலத்தில் தங்கள் சிநேகிதரோடு வந்து எனக்கு மாலையிடவில்லையா என்ன நான் மாலையிட்டது கல்ச்சிலக்கின்ன ஆ சிலா ரூபத்தில் இருந்தவன் நான் தான் இல்லவே இல்ல நீ யாரோ தேவதை நீக்கு ஆச்ச காட்டி மோசம் பண்ணி என்ன பலியாக்கிக்க பாக்குற அம்மா அம்மா வேணாமே எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையாச்சு உண்மையில் நான் தங்கள் மனைவிதான் நான் எப்படி சிலாரூபம் அடைந்தேன் தாங்கள் எப்படி என்னை மணந்தீர் என்பதை விவரமாய் சொல்கிறேன் கேளுங்க மணந்த விவரம் இதுவே மனதில் அலங்காரமாக வைத்துள்ள ஒரு பொம்மை இனி எவ்வித சந்தேகமும் வேண்டாம் வாரும் என்ன கூப்பிடுறது உங்க அப்பா உங்க அம்மாவை எப்படி கூப்பிடுறார் எனக்கு அப்பா இல்லையே எங்க அம்மா மொட்டை சின்ன எங்க அப்பா அவளை எப்படி கூப்பிட்டாருன்னு கேட்டுட்டு வர்றேன் வேண்டாம் வேண்டாம் சரி உங்க வாத்தியார் அவர் மனைவியை எப்படி கூப்பிடுறார் அடியேன்னு கூப்பிடுறார் சில சமயம் உன்னை தாண்டி வந்து தொலையண்டியன்னு கூப்பிடுறார் சில சமயம் என் கட்டையில போறேன் என் காமு அப்படிங்கிறார் ஓஹோ தங்கள் குருபத்தினின் பேர் காமுவா சரி தாங்கள் என்னை ரம்பா என்று என் பெயரிட்டே அழையுங்கள் என்ன உன் பேரு ரொம்பாவா இல்லை நாதா என் பெயர் என்னுடன் வந்து இப்பொழுது தங்கள் அழகை கண்ணாடியில் பாருங்கள்
எப்பொழுதோ வேடிந்ததி புண்ணியம் செய்தோரால் பொழுது வேடிந்ததி புண்ணியம் செய்தோரால் புதுமை பூகும் ஏனே போயினிருளே பொழுது வேடிந்ததி புண்ணியம் செய்தோரால் புதுமை பூகும் ஏனே போயினிருளே எழுந்து விலங்கிடுதே எழுந்து விலங்கிடுதே ஞானே சூரியன் எழுந்து விலங்கிடுதே ஞானே சூரியன் எங்கும் போர் சுடற்பாரின் இயேசுதே பரவி எங்கும் போர் சுடற்பாரின் இயேசுதே பரவி வெளித்தோயில் இன்னார்க்கும் ஏனோ எந்தாயே வெளித்தோயில் இன்னமும் ஏனோ எந்தாயே வேண்டும் தொண்டர் யாரும் எடுதார் மாயே வெளித்தோயில் இன்னமும் ஏனோ எந்தாயே வேண்டும் தொண்டர் யாரும் எடுதமாயே தொழுதி கொண்டிருக்கிறார் தொழுதி கொண்டிருக்கிறார் வந்தே பார்ப்பாயே தொழுதி கொண்டிருக்கிறார் வந்தே பார்ப்பாயே தேவி சக்தி பள்ளி எழுந்தருளாயே தேவி சக்தி பள்ளி எழுந்தருளாயே பொழுது மீதிந்ததே மூதேவி மாதிரி படுத்து தூங்குறியே எழுந்திருடா அடே தெருவுல போறவங்க எல்லாம் பார்த்து சிரிக்க போறடா எழுந்திரு சம்பா நீ முட்டச்சி நீயா காலம் காத்தால கையில விளக்க மாத்தோடு சாணி செட்டியோடு வந்திருக்கிறே மூதேவி அட கட்டால வரவனே உனக்கு என்னடா போங்காலம் மாறல சந்தனம் குடுமையில புஷ்பம் விடுப்புல பட்டுக்கிற வஷ்டி கழுத்துல முத்துமாலை ஜவ்வாசு போட்டு வரையா ஏதேது வைத்தியம் முஷ்டி பூச்சி பண்றக்க ஏண்டா எந்த தேவடி எப்படி நான் போயிருந்த அதுவும் பழக்கம் ஆயிடுதா ஐயோ இந்த அலையில விதிய இந்த அப்பா சாஸ்திரி பொண்ணா பிறந்து எடவாடியில் குப்பா சாஸ்திரிக்கு நான் வாக்கப்பட்டு இப்படியா கொஞ்சம் பித்துக்குள்ள பிள்ளையா நான் போறக்கணும் உன்ன போல என்ன வாசி அடிச்சுட்டு இருந்தா ஆம்பளை அங்கிட்டு சொல்லி நொறி கூட சொல்லுவேன் ஆம்பளையா வர அவாருடா அவ யாருடா அவள அவள போல அழகி இந்த கிராமத்துல எவடி இருக்கா ஐயோ இதென்ன கொள்ள இந்த அசத்துக்கு கல்யாண பயிற்சி என்ன பிடிச்சிருந்த ஆடுறது பல்ல பேச்சுக்கிட்டு பானம் பண்ணி சந்தி பண்ணி போல வா அடையாளமே புரியலையே ஏதா நோக்கி இதெல்லாம் எல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம் தான்டா நீ நேக்கு கல்யாணம் செய்து வச்ச பார் அந்த ஆம்படையா கொடுத்தது இதெல்லாம் நேக்கு என்னடா உன் ஆம்படையா கல்ச்சர் என்ன நோக்கெல்லாம் கல்லாத்தாடா தொடுவா நேக்கு நிஜமான ஆம்படையாட ஆகிட்டடா சொல்றா சீனு அவ அழகையும் அவ வீட்டையும் அவ படுக்க அறையும் பார்த்தா நீ உள்ள விட்டுட மாட்டியா
அவன் வீடு எங்க ஆத்தக்கார கிட்ட தான் அப்படினா வா போலாம் இப்ப அவ ஆத்த பார்க்க முடியாது நீக்கு வழி தெரியாது ஆனா நீ மறுபடியும் அங்க போக மாட்டியா ஏன் போகாத நான் போவாட்டி போனா இவன் ஆம்பளைய கோச்சுக்க மாட்டானா ராத்திரி முதல் ஜாம கடைசியில ஊரெல்லாம் விசுத்தம் ஆனோன்னு அவ ஆட்ட வந்து என்ன அழைச்சிட்டு போவான் என்னவோப்பா நீ சொல்றதெல்லாம் எனக்கு அதிசயமா தான் இருக்கு நீக்கு நாழியாருது வாத்தியாராத்துக்கு போனோம் நீ வெள்ளியா நான் என் ஆம்பளை ஆளை கேட்டுட்டு நாளை நாளைக்கு வர்றேன் நீ போ ஒரு விஷயம் சொல்ல மறந்தேனே நாளைய தினம்
தேவசபையில் எனக்கு நடன முறை. சூரியோதயத்துக்கு முன் நான் அங்கு இல்லாவிடில் தேவேந்திரன் எனக்கு இன்னும் ஏதாவது ஒரு கடின சாபம் இடுவார். தேவலோகத்துக்கு போறியா? ஐயோ, தேவலோகத்துக்கு போறவா தான் திரும்பி வரமாட்டான்னு சொல்றாளே. நீ போகவே படாது. என்ன ஏமாத்த பாக்குறிய? அப்புறம் நீ போகப்படாது. பட மயிலே என்னை பனி வீடலாம். மடமயிலே என்னை தனிவிடலாமோ? மாமோகமானே மாமோகமானே, நானே நம்பினேனே உன்னை, நானே நம்பினேனே. உடல் உயிர் எனவே இருவருமாக உலகிரில் இருப்பவே சுக மடமயிலே தனிவிடலாமோ? மாமோகமானே ஆரிய ஞானதிகாமணி நீர அமரசங்கமை வரலாகானே. ஆரிய ஞானதிகாமணி நீர அமரசங்கமை வரலாகானே. அன்னீரே சிங்காரா, அன்னீரே சிங்காரா, அகாதம் நீரே போய் வாரேனே. வரேது வேண்டாம் அகாதம் நீரே போய் வாரேனே. வரேது வேண்டாம் நாதா, என் சொல்லை நம்புங்க. நடன சமயத்தில் மாத்திரம்தான் நான் தேவலோகத்தில் இருப்பேன். பிறகு என் சாபத்தின்படி நான் பூலோகத்திற்கு வந்தே தீர வேண்டும். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ என்ன சொன்னாலும் நானும் நம்பவே மாட்டேன். ஏனோ இந்த பிடிவாதம்! நான் மீண்டும் சாபத்திற்குள்ளாவது தங்களுக்கு சம்மதமா? நீ போனா என் உயிரும் போயிடும். நோக்கு சம்மதமா? இந்த தர்ம சங்கடத்திற்கு நான் என்ன செய்வது? என்ன செய்யறது? என்னையும் உன்னோட ஆச்சு விட்டு போறது. தேவலோகத்துக்காவது தாங்கள் வருவதாவது அங்கு நரவாடி வீசலாகாதே? நீ மனம் வச்சா எதுவும் செய்யலாம். வாதத்துக்கு மருந்துண்டு, பிடிவாதத்துக்கு மருந்தேது? சரி, தங்களை ஒரு புஷ்ப மாலையாக மாற்றி என் கழுத்தில் அணிந்து செல்கிறேன். என்ன புஷ்ப மாலையாச்சு விட்டா எப்பவும் நான் அப்படியே தானே இருக்கணும்? இன்னுமா என்னிடத்தில் சந்தேகம்? பூலோகம் வந்து சேர்ந்ததும் தங்கள் சுய ரூபத்தை பெறலாம். அப்படியானே சந்தோஷம்.
भूलोकोटे नटन वृद्धि नी महाबुद्धिशाली என்ன மனோகரமான வாசனை ஆம் மகர்ஷி வெகு அபூர்வமான வாசனை எங்க இருந்து வருகிறது சரி சரி ரம்பை அணிந்துள்ள மாலையிலிருந்து வரும் வாசனையே இது ரம்பா யமனாதீரத்து பூஞ்சோலை மலர்களால் தொடுத்த மாலையாயிது ஆம் சுவாமி அப்படியானால் நீ யமனாதீரத்தில் மயங்கிறது ஆச்சரியமில்லை கழுத்தில் தொங்க விட்டு கொண்டு கஷ்டப்படுகிறாய் உன் புருஷனை நான் பார்க்க கூடாதோ என்னமோ சொல்லுவாள் நாரதா கலக பிரியான்னு இவர் தானா உன் பாக்கியமே பாக்கியம் உன் கணவன் பேசுவது மழலை சொல் மாதிரி இருக்கு இப்படிப்பட்ட மேதாவியா உனக்கு கணவனாக வாய்த்தான் யாரை விட்டது ஒரு நன்மைக்கு தான் சுவாமி அந்த நன்மை என் சாப விமோசனமாயிருக்க அருள் புரிய வேண்டுகிறேன் அவ்விதமே ஆகுக ஆனால் இன்னும் ஒரு துன்பத்துக்குள்ளாக நேரும் ஜாக்கிரதையாய் இன்னும் ஒரு துன்பமா பட்ட துன்பம் போதாதா என்ன துன்பப்பட்டாய் பூலோகத்தில் சிலையாக ஒரு அசையா பொருளாய் இருப்பதை விட இன்னும் வேறு என்ன துன்பம் வேண்டும் சுவாமி சுவாமி பகல் நேரங்களில் தானே சிலா ரூபம் சுவாமி இந்த பரிகாசம் இருக்கட்டும் இன்னும் எவ்விதமான துன்பம் என்பதை அடியாள் அறியலாமோ தேவ ரகசியத்தை நான் ஒளியிடலாமோ எது நேரிட்டால் தங்கள் பாதார விந்தங்கள் என்று எனக்கு புகலிடம் ஏது கவலை கொள்ளாதே எழுந்திரு இவனாலேயே உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் ஏதோ பூர்வ புண்ணிய வசத்தால் இவன் உன்னை மணந்து தேவலோகத்திற்கு வரும் பாக்கியம் பெற்றான் இவனுக்கு நரகலோகத்தையும் காண்பித்து பூலோகத்திற்கு அழைத்துப்தா இந்த விசாரிக்க வேண்டிய பாபாத்மாக்களை கொண்டு வா பிரபோ இவன் மகா கொடியவன் இந்த பாவி கஞ்சா கள் அபினி சாராயம் இவைகளை வியாபாரம் செய்து ஏராளமாக பணம் சம்பாதித்தவன் இவன் ஊரில் மதுவிலக்கு சட்டம் அமுலில் வந்தபொழுது அதற்கு விரோதமாக கிளர்ச்சி செய்து அநேக கொலைபாதகங்களுக்கு காரணமாக இருந்த தேச துரோகி பஞ்சமா பாதகங்களிலும் மேலான தேச துரோக குற்றம் செய்த இந்த மகா பாதகனை கொதிக்கும் எண்ணெய்க்கப்பறையில் போட்டு வாட்டி வீட்டி ஈட்டி முனையால் குத்தி தூக்கி நரகக்குழியில் எரியுங்கள் இவன் சதா அங்கு கிடந்து உழலட்டும் இவன் ஒரு பெரிய பணக்காரன் பணச்சரிக்கினால் இவன் செய்த அக்கிரமங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல கன்னிகழியா பெண்களையே நாடி சேர்ந்து அவர்கள் வாழ்வியே கெடுத்து வேடிக்கை பார்ப்பதே இவன் வாடிக்கை பதித்தன் பழுக்க காய்ச்சிய இரும்பு பெண் சிலையை தழுவச் செய்து இவனை சித்திரவதை செய்யுங்கள்
தன் புருஷன் வியாபார நிமித்தம் தேசாந்திரம் சென்றிருந்த பொழுது ஒரு கள்ள புருஷனை கூடி குழந்தை பெற்றவள். விபச்சாரத்தை மறைப்பதற்காக அக்குழந்தையை கொன்று இவள் வீட்டு கொல்லைப்புறத்திலேயே குடி தோண்டி புதைத்த பரம செண்டாள். காமவிகாரத்தால் சிசுகத்தி செய்த இவளை அக்னி ஸ்தம்பத்தை தழுவ செய்யுங்கள், பிறகு செக்கலுக்கு ஆட்டுங்கள். இவன் ஒரு பெரிய தொழிற்சாலை வைத்து நடத்தியவன். தொழிலாளிகளின் கஷ்டத்துக்கு தகுந்த கூலி கொடுக்காமல் அவர்களை இன்சத்தும் மோசம் செய்தும் ஏராளமாக பணம் சம்பாதித்து மதுபானத்திலும் தேசியர்கள் மோகத்திலும் செலவழித்த தூர்த்தன். இவனை முப்பாண்டத்தில் போட்டு உருட்டுங்கள், ஈயத்தை காய்ச்சி இவன் வாயில் ஊற்றுங்கள். என்ன பாட்டி சும்மா இருக்க என்னமோ பேத்தறையே, அவனை தேவடியா விட்டு அழைச்சிட்டு போக எங்களை எல்லாம் என்னன்னு நினைச்சுட்டு இருக்க. இனிமே அது மாதிரிலாம் சொல்லினா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஜாக்கிரத. ஏண்டா சீனு, உனக்கு தெரியும், சித்த சொல்லுடா. சுப்பாணி வெங்குட்டோ, நீங்க எல்லாம் பாடசாலை போங்க, நான் அப்புறம் வர்றேன். சரிதான், வாங்கடா போலாம். பாட்டி நேக்கு சந்தேகமா தான் இருக்கு, எல்லாத்துக்கும் வாங்க நதிக்கரைக்கு போய் பாத்துட்டு வருவோம். ஆனா அவன் நதியில எதுல வேண்டுறான்னு சொல்லிக்கிட்டு என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பயப்பட வேண்டாம், வெறுமனை வாங்க. பாட்டி அதோ பாத்தியா, எட்டு வருஷம் அந்த சிலையும் காலடியே விழுந்து எடுக்கிறான். தடி கட்டால வரோனே, உன்னை மெனக்கட்டு எங்க எல்லாம் தேடுறது, எழுந்திருந்து வாடா, நாசமா போறவனே. எத்வோஷியா, உன்னை தேடி உங்க அம்மா வந்திருக்கா, எழுந்திருந்து வாடா. எத்வோஷியா, என் கண்ணோ இல்லையோ, எழுந்திருந்து வாடா. என்ன பித்து கொடுத்தானோ, இப்படி வச்சு கல்ச்சல என் காலண்ட ஒருத்தர் விழுந்து கிடப்பாளா? எத்வோஷியா எழுந்துடா. ஐயோ சீனு, பாவினை கொண்டும் புரியலடா, என் புள்ள ஒரே புள்ள போயிட்டான்டா, அட பேப சாச்சி அடிச்சு விடுத்தா என்ன மோனை கொண்டும் புரியலடா. என்னடா சேவை,
என்ன வாடி இல்ல ஐயா
வரணும் வரணும். ஏது என் தரிசனம் ரொம்ப அபூர்வமா இருக்கே. நான் உங்க சிஷ்டிய எத்மபூஷேனா. யாரு எத்மபூஷேனா? என்னடா தடபுடல்? அடியா சட்னு வாடி வந்து பாரு. இந்த மாதிரி எத்மபூஷேனா அமக்களமா இருக்கு. எதடா இதெல்லாம்? தெரியல, இதெல்லாம் என் ஆம்படையா கொடுத்தா. நோக்கு ஆம்படையால சர்த்தா பைத்தியம் நன்னாதான் முத்தி போச்சு. அது யாருடாவா? அவ தேவலோகத்துல இல்ல ரொம்ப அவத்தான். நம்ம சீன இருக்கான் பாருங்க, அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சான். ரொம்பயா கல்யாணமா? என்னடா உளறி கொட்டுற? இல்ல மாமி, நேற்றுக்கு கூட நான் தேவலோகத்துக்கு போயிருந்தேன். அங்க என்னென்ன வேடிக்கைலாம் பார்த்தேன் தெரியுமா? நான் இருக்கும் அங்க நரக லோகத்துல ஒரு பெரிய விட்டு பார்த்தேன். ஐயோ பாவம், அத்தனையும் நீங்க எப்படித்தான் சாப்பிட போறேளோ? என்னத்தடா சாப்பிடணும்? என்ன பிராமண அர்த்தமா? என்ன அடிக்கத்தான் வந்தியா? பச்சையார, ஒரு புளியங்கொட்டாத்திரி சாணியை ஒருத்தர் சாப்பிடுறதே கஷ்டமாச்சு, ஒரு மலையத்தனை சாணைய சாணிய நீங்க ரெண்டு பேரும் எப்படித்தான் சாப்பிட போறேளோ? அடிச்சால போறவன சாணியா சாப்பிட சொல்றீங்களே, அடிச்சு துரத்தவன வழியில. இல்ல அம்மாமி, கோபிச்சுக்கப்படாது. அது தேவ ரகசியமா ஒருத்தருக்கும் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்காயா ஆம்படையா? அதே கொஞ்சம் அப்படி வாருங்க, எல்லாத்தையும் சொல்றேன். அம்மாமி, நீங்க யாருக்கானு எப்பவாவது சாணி கையோட சாதம் போட்டிருக்காளோ? ஆமா, 4 வருஷத்துக்கு முன்ன ஒரு கிழம் வந்து வாசல் நின்று வருடத்த மாதிரி கத்தினு மென்னே பிடிச்சது. அப்ப நான் சாணி தட்டின்னு இருந்தேன். அந்த கையோட போய் கச்சட்டியில இருந்த பழையதை புழிஞ்சு 2 கை போட்டேன். அது என்னமா நமக்கு தெரிஞ்சது? அப்ப என் ஆம்படையா சொன்னது வாஸ்தவம் தான். நீங்க அந்த அதிதிக்கு சாதம் போடுறச்ச உங்க கையில ஒட்டின்னு இருந்த ஒரு துளியோண்டு சாணி இப்ப நரக லோகத்துல ஒரு பெரிய மலையா வளர்ந்துருக்கு. நீங்க செத்து போய் அங்க போனதுக்கு அப்புறம் அவ்வளவு சாப்பிடணுமா? ஐயோ, அதுக்கு இப்ப என்ன பண்றது? 100,000 பேருக்கு அன்னதானம் செய்தாக்க அந்த பாபமும் போயிடுமா, அந்த சாணி மலையும் கரைஞ்சு விடுமா. அந்நாடு காலட்சேமத்துக்கே சந்தியில் நிக்கிறது. 100,000 பேருக்கு அன்னமா தானமா இதெல்லாம் நடக்கிற காரியம் தான். அம்மாமி பயப்படாதீங்க, இப்ப எவ்வளவு பணம் புடவை நகை எது வேணுமோ நகை வரவழைத்தேன். இதோ பாருங்க. அம்மாமி பாருங்க, பூதங்கள்லாம் போயிடுது, பயப்படாதீங்க. பையன் நிறைய பணம் இருக்கு, இதை வச்சுண்டு நாளைக்கு அன்னதானம் செய்யிருங்க. ரொம்ப பண்ணி விடுடாப்பா.
गान संगीत उयिल
நிறைந்துடன் கமழு தினமும் காது நிறைந்துடன் கமழு வானவர் யாரும் வரவே விரும்பும் வனமிதுவே மகிழ்த்ததுங்கு விரும்பும் வனமிதுவே மகிழ்த்ததுங்கு அடி பாத்தியா இந்த பைத்தியத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன அக்கிரமண்டி ஆமாமா ராணிமா கூட அப்படிதான் சொல்றாங்க ஆமா அவங்களுக்கு என்ன அப்படிதான் சொல்லுவாங்க கேசரி கேசரி வினோத கேசரி ஐயோ பயமா இருக்கு விட்டுட்டு போயிட்டியா கேசரி ஏய் சுபாஷ்ணி 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 நீ இங்க எங்க வந்த உங்களே பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் ஆஹா அப்படியா மனமோகனனே யமன் வாகனனே நவ கோமலனே வா மதுர குணாளா மோகனனே யமன் வாகனனே நவ கோமலனே வா மதுர குணாளா மோகனனே மானே என்னையே மனமே புரிவா பாதை தாழனு தான் மகா தோபிதனே மந்தி ரூபவனே புள்ளி நேர்மையனே வா கரு நிறமாறா தோபிதனே மந்தி ரூபவனே புள்ளி நேர்மையனே வா கரு நிறமாறா சுபாஷ்ணி நீ என்னத்தானே கல்யாணம் செஞ்சுக்குவே கல்யாணமா அதுக்கு என்ன ஹஹ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 ஹ
ஆகவில்லை இதற்குள் எனக்கு சுயரூபம் வந்துவிட்டதே இது என்ன விபரீதத்திற்கோ மாயா பிரபஞ்ச வாழ்வை எண்ணியே மகமாயா பிரபஞ்ச வாழ்வை எண்ணியே மண்ணில் நிகவானினே மனமோதிடமே இலை மாயா பிரபஞ்ச வாழ்வை எண்ணியே மண்ணில் மனமோதிடமே இலை மாயா பிரபஞ்ச வாழ்வை எண்ணியே போயா கவலை கொண்டு போடினேனேதினா போயா கவலை கொண்டு போடினேனேதினா போயா கவலை கொண்டு போடினேனே பலர் பேசிட நான் ஒரு காரிகையே சிலையானதேகமாய பிரபஞ்ச வாழ்வை எண்ணியே என்னாலும் இல்லாது என் மனதே என்னாலும் இல்லாது மனதேந்தது போயமுருதே எல்லாளும் இல்லாதே என் மனதேந்தது போயமுருதே இன்னும் என்ன துன்பம் வந்திடுமாயே வந்திடுமாயேனகின்னும் என்ன துன்பம் வந்திடுமாயேனகிதொரு சாதனையோ தெரியாதுடலே மிக வாடிரு ஆதரவே திலமாய பிரபஞ்ச வாழ்வை எண்ணியே மண்ணில் மிக மனமோதிடமே இலை மாய பிரபஞ்ச வாழ்வை எண்ணியே இன்னும் எத்தனை காலம் நீடித்திருக்கும் அவளது கர்வம் அடங்கி இனியாவது அவள் ஒழுங்காய் நடந்து கொள்வாள் என்று என் மனதில் தோன்றும் வரையில் என்னை உன் தேவலோக பரிபாலனம் சமணதேவே ஏன் இந்த கோபம் அமருங்கள் இனி எனக்கு இந்த உலகில் என்ன வேலை ஏன் இவ்விதம் கூறுகின்றீர்கள் ஏனெனில் தேவலோக ரகசியங்கள் பூலோகத்தவர்களுக்கு வெளியாக ஆரம்பித்து விட்டது எப்படி ஒரு பாபாத்மாவின் குற்றத்திற்காக நரகலோகத்தில் ஒரு சாணிக்குவியல் சேர்ந்து வந்தது அதை உணர்ந்த அவன் அதற்கு பரிகாரம் செய்தானான் அந்த சாணிக்குவியல் இப்போது மறைந்து விட்டது என்ன ஆச்சரியம் இதுவரையில் எப்போதுமே நடந்தாது என்ற சம்பவத்திற்கு யார் காரணம் என்று தெரிந்தால் இப்பொழுதே கடுமையான தண்டனை விதிக்கின்றேன் யார் உன் ரம்பைதான் அவள் பூலோகத்தில் ஒரு நரகம் நடந்து கொண்டிருக்கிறாளாம் அவனுக்கு தேவ ரகசியங்களை வெளியிடுகிறாளாம் ரம்பை ஒரு நரனை மணந்து கொண்டிருக்கின்றாளா என்ன மன துணிவு அவளுக்கு பூலோகத்தில் சிலாரூபமாக இருக்க சாபம் பெற்றும் இன்னும் அவளது மமத்தை அடங்கவில்லை அல்லவா இந்த க்ஷண முதல் அவள் ஒரு பிரம்மரக்ஷசாக மாறி அலையக்கட பிரம்மரக்ஷசாக மாறி அலையக்கடவது நமோ மாதவ ஸ்ரீ நாராயண நமோ மாதவ ஸ்ரீ நாராயண நமோ மாதவ ஸ்ரீ நாராயண நமோ மாதவ ஸ்ரீ நாராயணமோ மாதவ ஸ்ரீ நாராயணமோ மாதவ ஸ்ரீ நாராயண
இது பருவம் சுக ஆனந்தம் இல்லை இது பருவம் சுக ஆனந்தம் இல்லை என்ன செய்வேன் நானே காந்தம் வந்தோ என்ன செய்வேன் நானே காந்தம் வந்தோ மந்த மாறுதம் சந்திரன் உதயம் ஆகும் சமயம் சந்திரன் உதயம் ஆகும் சமயம் சந்திரன் உதயம் ஆகும் சமயம் சந்திரன் உதயம் ஆகும் சமயம் சந்திர உதயம் ஆகும் சமயம் இது பருவம் சுக ஆனந்தம் இல்லை இது பருவம் சுக ஆனந்தம் இல்லை என்ன செய்வேனே காந்தம் வந்தோ என்ன செய்வேனே காந்தம் வந்தோ ஆரடி எங்கே பாரடி இல்லை ஊரடி உன் பெயரே அரட்டுகிறேன் பார் அரட்டுகிறேன் பார் அடடடடடடா சுபாஷினி சுபாஷினி அம்மா இது என்ன இது என்ன கோலம் இதுவா இதுவா ஐயோ என் மகளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதே இந்த கோர காட்சியை கண்டு எப்படி தகிப்பேன் எப்படியா எப்படியா சுபாஷினி 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 நல்ல பைத்தியத்தினிடம் வேலை ஆகப்பட்டது நமக்கு குமரராஜா அமர சிம்மரே இருமையா இன்னும் பாதி இருக்கு பாதிதான் இருந்தது அதுவும் சுபாஷினியால கெட்டு போச்சே கேசரி கேசரி சுபாஷினி என்னத்தானே கல்யாணம் செஞ்சுக்குவா ஆமா அரசர் சம்மதிச்சாரோ சம்மதிக்காமல் என்ன சுபாஷினிக்கு உங்க மேலதானே அமோகமான பிரியம் இருக்கும் ஏன்னா ஆணில் அழகன் அமரசிம்மனா இல்லையோ சுபாஷினி ஒன்னே அப்படியே கட்டி அணைச்சு ஒரு முத்தம் விட இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ கர்மம் 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 கேசரி 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 சுபாஷினியே
இங்க எப்படியாவது வர சொல்லிட மாட்டேன். சுபாஷினி மட்டும் இங்க வந்துட்டா கண்ணே என் கனியே என் கனி ரசமே என் கற்கண்டே. மகாராணி கொடுத்தாலும் கொடுத்தாங்க நல்ல உத்தியோகம். முட்டாள்தனத்தை போக்கி புத்திசாலி ஆக்கணுமா? இது மனுஷனால முடியற காரியமா? சதா சுபாஷினி தியானம் தான். ராஜகுமாரிக்கும் இவனுக்கும் எந்த விதத்துல பொருத்தம்? கிரகச்சாரத்தை யாருகிட்ட சொல்றது? ஒரு முத்தம் குடு 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 குடுவா? இது என்ன குடு குடுப்பகார மாதிரி இருக்குதே. ஆமா, நிஜமா உங்களுக்கு என் மேலதானே பிரியம்? ஆமா 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 ஆமா. நான் வினோதகேசரியிடம் உங்க மேல பிரிய இல்லைன்னு சொன்னதெல்லாம் சும்மா. நிஜமா உங்க மேலதான் எனக்கு உண்மையான பிரியம். காதல் கொண்டே அம்மணி கனவு நீயே பெண்மணி. காதல் கொண்டே அம்மணி கனவு நீயே பெண்மணி. ஆதலால் வீண் தாமதமேல் ஆதலால் வீண் தாமதமேல் அணைந்துகளாம் பெண்மணி. ஆதலால் வீண் தாமதமேல் அணைந்துகளாம் பெண்மணி. காதல் அம்மணி கனவு நீயே பெண்மணி. நித்தமும் மருவி குலவி இருப்போம் நித்தமும் மருவி குலவி இருப்போம். இகபர சுகமது பெறுவோம் இகபர சுகமது பெறுவோம். காதல் ஐயையோ சுபாஷினி சுபாஷினி இங்கே பிதற்றுவே. சுபாஷினி கிடி என்னாச்சு தெரியுமா? என்ன சுபாஷினிக்கு என்ன? அரமனை எல்லாம் ஒரே அமளியா இருக்கு. சுபாஷினிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுதாமே. சுபாஷினிக்கா? ஆமா, சுபாஷினிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுதாமே. ஐயோ சுபாஷினிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுதாமே. ஐயோ சுபாஷினிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுதாமே. எங்கும் நிரந்தரமாய் தங்கியிருப்பேன் நான் தங்கியிருப்பேன். எனக்கு பிடித்த பெண்களின் தோளேறிய தீர்ப்பேன். தங்குதடை 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 எதனக்கு தரணிதனிலே. தங்குதடை 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 எதனக்கு தரணிதனிலே. தலை நீ மிந்தே தைரியம்மாய் திரிவேணூர்தனிலே. நான் திரிவேணூர்தனிலே திரிவேணூர்தனிலே நான் திரிவேணூர்தனிலே. நெருங்கி வரும் யாவரையும் நெருங்கி வரும் யாவரையும் நெருங்கி வரும் யாவரையும் நெருங்கி வரும் யாவரையும் உரிமை விரட்டுவேன் நான் உரிமை விரட்டுவேன் உரிமை உரிமை விரட்டுவேன்.
கழிந்த வரை புரளி செய்து அரட்டி துரத்துவேன் நான் அரட்டி துரத்துவேன் அரட்டி துரத்துவேன் நான் அரட்டி துரத்துவேன் குமாரத்திக்கு சித்த பேதம் உண்டாயிருக்கிறதே எங்கிட்ட சொல்லிவிட்டேளோ இல்லையோ இனிமே சமூகத்துக்கு கவலையே வேண்டியதில்லை அஸ்வினி தேவதையினுடைய அருளாலே எப்படிப்பட்ட வியாதியையும் ஒரு நொடியில போக்கக்கூடிய சர்வரோக சம்ஹார சூர்ணத்துல ஒரு எள்ளு மோகன பிரமாணம் பிரயோகிச்சுட்டேனோ அவ்வளவுதான் அந்த வியாதி சூரியனை கண்ட பனி போல நிவர்த்தி ஆயிடும்னா இனிமே சமூகத்துக்கு கிஞ்சித்தேனும் கவலையே வேண்டாம் ஆமா குழந்தை இப்ப எங்க இருக்கோ கொஞ்சம் கை நாடி பார்த்துட்டா தேவையில்ல அவள் அருகில் போவதல்லவோ கஷ்டமா இருக்கிறது இன்னமுமா சமூகத்துக்கு பயம் எனக்கு சாரதா உபாஸ்தையும் விசாலாட்சி பிரத்யட்சம்னு உலக பிரசித்தமாச்சே பாருங்க போவோம் நீங்கள் இருவரும் கட்டியா பிடித்துக் கொள்ளுங்கள் வைத்தியமா என்ன செய்ய போறேன் ரொம்ப தபதே ஸ்ரீராம ஜய ஜய ரகுபத சீதாபதே ஸ்ரீராம ஜய ஜய ரகுபத சீதாபதே ஸ்ரீராம ஜய ஜய ரகுபதே ஜனக சனாதி சேவித ரூபா ஜனக சனாதி சேவித ரூபா ஜனக சனாதி சேவித ரூபா சீதாபதே ஸ்ரீராம ஜய ஜய ரகுபதே தசரத பால தசரத பால தீனதயானா தசரத பால தீனதயானா தீனதயானா தசரத பால தீனதயானா தரணி ஜலோலா சாத சுஷீல தரணி ஜலோலா சாத சுஷீல ரகுபத சீதாபதே ஸ்ரீராம ஜய ஜய ரகுபதே ரொம்ப ஆறுதண்டா விடுடா என்னை அது தெரியுது சுவாமி
ரம்பா என்ன தனியா விட்டுட்டு எங்கே போயிட்டா சுவாமி? ரம்பை உன்னை விட்டுட்டு போயிட்டாடா? சரிதான், பெண் பித்து பிடித்து விட்டால் ஒரு மத யானையின் பலம் உண்டாகும் போல. நீ கட்டின கட்டால் இன்னும் என் தேகம் எல்லாம் வலிக்கிறதே. சுவாமி கோபிக்கப்படாது, என்னை மன்னிக்கணும். எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லை. என்ன பைத்தியக்காரன் ஆகிப்பட்டு அவ எங்கேயே போயிட்டான்? அவ எங்க போயிருப்பா சொல்லுங்களேன். தேவலோக ரகசியத்தையும் வெளியிடத்தக்க நம்பிக்கை கொண்ட உன்னிடமே சொல்லாதவள் என்னிடமா சொல்லுவாள்? சிலையும் அரைஞ்சு போச்சே சுவாமி. ஆமா, எப்படி மறைந்தது? தங்களுக்கு தெரியாது ஒண்ணு உண்டா சுவாமி? எல்லாம் உன்னால் இருந்ததுதான். ஐயோ பாவம், அவளுக்கு இப்படிப்பட்ட கதியா நேரிட வேணும். ஐயோ ரம்பாவுக்கு என்ன கதி வந்து கொடுத்து சுவாமி? பிரம்மராட்சசாக இந்திரனால் சபிக்கப்பட்டாள். ஐயோ பிரம்மராட்சசியாகவா? எதுக்கு? எதுக்கு என்று வேற கேட்கிறாயா? அவள் உன்னை ஒரு உத்தம கணவன் என்று எண்ணி தேவலோக ரகசியத்தை வெளியிட்டதற்காகத்தான். ஐயோ குருவுக்கு கெடுதல் வரப்படாது, உண்மை சொல்ல போகும், அவளுக்கு சாபம் வந்தது. இனிமே நான் எதுக்காக உயிரோட இருக்கியா? பொறு பொறு. என்ன தடுக்காதுங்க சுவாமி, இனிமேல் நான் யாருக்காக உயிரோட இருக்க போறேன்? பைத்தியக்காரா, இது ஒரு ஆண்மகன் செய்யும் காரியமா? ரம்பையை அநியாயமாக ஒரு குடிய சாபத்திற்குள்ளாக்கி நீ தற்கொலை செய்து கொண்டால் ஏழேழு பிறவிக்கும் உன்னை பெண்படி விடாது. அவள் சாபத்தை நீக்க வழிதடுவது அல்லவா உத்தமன் செய்தி? தேவேந்திர சாபத்தை என்னால எப்படி சாமி நீக்க முடியும்? நரனாகிய உனக்கு தேவலோக ஸ்திரீயை மனைவியாக பெறும் பாக்கியம் உண்டான போது அவள் சாபத்தை நீக்கும் சக்தி ஏன் உண்டாக கூடாது? நான் சொல்லுகிறபடி கேட்கிறாயா? உங்க வார்த்தைக்கு நான் குறுக்க பேசுவேன் சுவாமி. எத்போஷியா, இதெல்லாம் ஒரு நன்மையின் பொருட்டே நேர்ந்திருக்கிறது. என்ன சுவாமி, நீ ஆமடையா ஒரு பிரம்மராட்சியாய் நான் இப்படி தவியா தவிக்கிறேன், இதுவா நன்மைக்கு? ஆமா, அவள் சாபம் நீங்கி திரும்பவும் தேவலோகம் அடைவது நன்மை அல்லவா? நன்மைத்தான். அப்படியான அவளை நான் எப்பவும் மறக்கத்தான் வேணுமா? ஆ, மறக்கத்தான் வேண்டும். ரம்பை இப்போது பிரம்மராட்சசாக மாறி காசிராஜன் மகளை பீடித்திருக்கிறார். அந்த பிரம்மராட்சியை விரட்டுபவர் யாராயிருந்தாலும் அவருக்கே ராஜகுமாரத்தையும் மனம் சீவிப்பதாய் காசிராஜன் பறைசாற்றப் போகிறார். நீ ஓர் மந்திரவாதியாக சென்று ராஜகுமாரத்தியின் காதில் ரம்பையின் நாமத்தை 9 முறை உச்சாடனம் செய்தால் ஸ்வயரூபம் பெற்று தேவலோகம் அடைவாள். பிறகு ராஜகுமாரத்தையும் மணந்து கொண்டு சுகமாய் வாழலாம். அப்படியே மங்களானி பவந்து.
தாயா வலிக்கி எங்க அருபெரும் ஞான அமலனார் இந்த கருணசேர் முகத களிருமா முகனே என் பெருகு வாகனே விரியமா உம்மை நான் என் விரும்பினேர் அப்பா விநாயகா சரணோ பதினெட்டாம் படியா மதித்து வீற்றிருக்கும் மதுரை வீரப்பனே என் சக்தி வீரப்பனே சங்கிலி கருப்பையா என் முத்தியே வந்திடும் முத்தாளுரா உத்தனே கழுவடி ஐயனே தேடியே வந்திடும் ஜெகமுடி ஐயனே என் அகத்தினில் வாழும் ஐயனாரப்பனே என் ஜோதி குருமுனியே என் சோழமுத்தையனே உனியங்களை பிறட்டிடும் காட்டேறியே என் வள்ளி நாகன்னியே மண்டல தாயே பக்தியா இந்தனை பணிந்து நான் போற்றினேன் ஒட்டியம் சல்லியம் ஒன்பது கம்பரம் திட்டமலையாரம் என் இஷ்டமாய் காலியே இந்த மங்கை மனதில் மனதில் புகுந்ததை அங்கையற்கனி போரகமையும் துரைப்பான் அவளுக்கு இந்த கதி நேர்ந்து விட்டது. பிரபு, நமது அரண்மனை பூஜாரியாலும் இந்த பேயை விரட்ட முடியவில்லை. மாந்திரீகத்தில் கைதேர்ந்தவர்களை கொண்டுதான் இதற்கு ஏதேனும் பரிகாரம் தேட வேண்டும். அப்படியாயின் நமது சுபாஷினியை பீடித்திருக்கும் பேயை விரட்டி ஓட்டுபவர் எவராயினும் அவருக்கு அவளை விவாகம் செய்து கொடுக்கப்படும் என்று நமது ராஜ்யம் எங்கும் பறைசாற்ற உத்தரவிடும். ஆக்ஞை பிரபு. நமது ராஜகுமாரியை பிடித்திருக்கும் பேயை விரட்டுவோருக்கு அந்த அம்மாளை கல்யாணம் செய்து கொடுக்கப்படும். இது காசி மகாராஜா உத்தரவு. அம்மா, நாரத பகவான் கூறியது முன்பே சொன்னேன், அதன் பிரகாரம் ராஜகுமாரியை பிடித்திருக்கும் ரம்பையாம் பிரம்மராட்சசி விரட்டி வருகிறேன். உத்தரவு கொடுங்க. அப்படியே செய்யப்பா. கேசரி, என் மோகன் ஆங்கிக்கு பிடிச்சிருக்கிற பேய பூஜாரியாலும் ஓட்ட முடியலையாமே. அந்த பேய் அவளை முழுங்கிவிட்டா நான் என்ன செய்வேன்?
இதுக்கெல்லாம் கவலைப்படலாமோ? தைரியம் புருஷ லட்சணம்னு சொல்லுவா பெரியவா. தைரியத்தை கைவிடாதீங்கோ. நான் இருக்கச்சே உங்களுக்கு என்ன பயம்? நான் சொல்றபடி செய்கிறீரா? என்ன வேணாலும் செய்யறேன். உங்க காலில் உலட்டுமா? இந்த தேசத்துக்கு ராஜாவாக போற நீங்க என் காலில் விழலாமோ? பேய் ஓட்டுற மந்திரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாமே குட்டிச்சாத்தான் வசியமும் உண்டு. ராஜகுமாரியை பிடித்திருக்கும் பேயை இதோ இங்க வர சொல்லுகிறேன் பாரும். ஐயோ, பேய் போயிட்டுதா? கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? கண்ணை திறந்து பாருங்கோ. நான் மாட்டேன், பயமா இருக்கு. பேய போ சொல்லுங்க. ஏ பேயே போ, இப்ப பாருங்கோ. போயிட்டுதா? போயிட்டது பாருங்கோ. அப்பா உழைச்சேன். விஷயம் தெரியுமா? ராஜகுமாரிக்கு பிடித்திருக்கும் பேயே எவன் விரட்டுறானோ அவனுக்கு ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொடுக்கறதாக மகாராஜா பரசாத்திருக்கார். நீங்க உடனே ஒரு மந்திரவாதி போல வேஷம் போட்டுக்கொண்டு மகாராஜாவை பாருங்க. மகாராஜா ராஜகுமாரி இருக்கும் இடத்துக்கு அழைத்து கொண்டு போவார். அப்போ நான் சொல்லித்தரும் மந்திரத்தை ராஜகுமாரியை கண்ட உடனே சொல்லுங்க. ஆனா ஒரு காரியம், மந்திரம் சொல்லி பேய் ஓட்டும் போது அங்கே ஒருவரும் இருக்கக்கூடாதுன்னு முதல்லயே சொல்லிடுங்கோ. ஆமா, ஒருத்தரும் இல்லைன்னா அந்த பேய் என்னையே அடிக்க வந்துடுமே. இதுதானா பெரிய காரியம்? ராமா ராமா ராமான்னு சொல்லுங்கோ, உடனே பேய் ஓடிடும். தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நான் இப்பவே போய் அந்த பேய ஓட்டி விடுறேன். என் மகாராஜா சுபாஷினிய எனக்கு தானே கல்யாணம் செஞ்சு கொடுப்பார்? சந்தேகம் என்ன, சுபாஷினிய மகாராஜா உங்களுக்கு தான் கல்யாணம் செய்து தருவார். நீங்க தான் இந்த ராஜ்யத்துக்கு இளவரசர். ஆனா என்ன மாத்திரம் மறந்துடக்கூடாது. மறப்பனா? நான் இளவரசன் ஆனா நீங்க தான் என் காரியதரிசி. ராஜாவுக்கு பின்னாலே நான் மகாராஜா ஆயிட்டா நீங்க தான் என் பிரதம மந்திரி. நான் போயிட்டு வரேன். போங்கோ 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 போங்கோ. பூலோகத்திற்கு போயிருந்தேன், அங்கே ரம்பையின் சிலையை காணோமே. ரம்பை, பாதகி ரம்பை, கேவலம் ஒரு நரன் மீது கொண்ட மோகத்தால் தேவ ரகசியத்தை வெளியிட்ட துரோகி. அவளை மீண்டும் ஒரு பிரம்மரட்சசாக நான் சபித்து விட்டேன். ஐயோ பாவம், இடி மேல் இடியா. சிலையாக உள்ள சாவு எப்போது நீங்கும் என்று வருந்தி கொண்டிருக்கும் அவளுக்கு மறுபடியும் இக்கொடிய சாபமா? அவளை நிந்திப்பதில் பயனில்லை. ஏதோ கணவன் என்று ஒருவன் ஏற்பட்ட பிற்பாடு பதித்ரோகம் கூடாது என்று நினைத்தாள். அது அவளுக்கு தீங்காய் முடிந்தது. சுவாமி, அவள் மீது எவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு கொண்டிருந்தேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வெறுப்பு கொண்டு விட்டேன். இனி தாங்கள் அவளை பற்றி பேசாமல் இருத்தலே நலம். அமரத்துவம் பெற்ற தேவஸ்திரியை பூலோகத்தவர் கண்டு இழிவாக பேச நாம் இடம் கொடுக்கலாமா? அவள் இல்லாது தேவ சபையும் சோபிக்கவில்லையே. ஆம், வாஸ்தவன்தான். இப்போது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்? ரம்பையின் கர்வபங்கமே நமது லட்சியம். அவள் இதுவரையில் அனுபவித்த துன்பமே போதும். இனி அடக்கமாய் நடப்பாள் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. அவள் திரும்பவும் தேவலோகம் வரும்படி செய்ய வேண்டும். எப்படி? அவளை மணந்த நரன் யத்வஷினுக்கு வேறே ஒரு பெண்ணை பார்த்து விவாகம் செய்ய ஏற்பாடு செய்து விட்டேன். அவன் அவளை தொட்டதும் ரம்பா ஸ்வயரூபம் அடைந்து திரும்பவும் தேவலோகம் வரும்படி நீ பிரதிசாபம் கொடுக்க வேண்டும். ரம்பை விஷயமாய் தாங்கள் இவ்வளவு தூரம் அனுதாபப்படுவதை கவனித்தால். ஒன்பது கம்பளம் பத்து பழமொழி சல் ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ராம.
சுபாஷினி, என்ன தெரியலே, நான் உங்க மாமா இல்ல, என்ன பாரு, மாமா, அமரசிம்மே. மாமா, மாமா, ஆமா, 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 ஆமா. சுபாஷினி, அலங்கோலமா இருக்கிய, தலைய கட்டி விடட்டுமா? ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க, நான் நம்பல. இந்த நம்ம வினோத கேசரி இருக்கான் பாரு, அந்த மலைய அவன் கூட உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நான் எப்படி இருந்தாலும் சுபாஷினி நான் பார்ப்பேன் அப்படின்னு மந்திரவாதி மாதிரி வந்துடல. அம்மா, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஒரு முத்தம் போட மாட்டேன். என்ன கதியா இருக்கு? கதியா? நான் மட்டும் இப்ப தப்பிச்சு ஓடி வந்திருக்கலன்னா என் மென்னிய புடிச்சு அப்படியே நசுக்கி கொன்னு போட்டிருப்பாளே அவ. யார் அவ? என் அத்தை மகா ரத்தனக்கண்ணு சுபாஷினி இருக்காளே அவதான். அவளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, எல்லாரையும் அடிக்கிறா கடிக்கிறா அமக்களம் பண்றா. அதற்கட்டும் மகாராஜா இப்ப எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணுமே. ஓஹோ, ஏதாவது தானங்கன்னு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறீரோ? ஆமா,
नमय पात वंजीरमन अमलिया दानव मणांगटियाव महाराजा परशा सुभाषण की पिछड़ी पे ओटिपिटा कन्या इन तर पिछच मेन अमक ना उोड़ वे अयला कल्याण से पात ना सूमापना अब कंड तुंडमा विटिपी सुभाषण अंदर अनुपाने अंद विनोद केसरी कंपिड़ी कूटे अग भूत वरवे मुलुंग राजकुमारी राजकुमारी मणंद सुखमाय वाळ्वीराग।